வணக்கம் நண்பர்களே, நேற்றுக்கு நம்ம வீடியோவில் உலகம் எப்படி உருவாச்சு, உலகத்தில் உயிர்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய சிறிய ஒரு நேற்று நடந்த வீடியோவில் ஒரு முன்னுரையை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகம் வந்து ஒரு நெருப்புக்கோளால் உருவானது, அது குளிர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் அளவுக்கு அது குளிர்ந்து பாறையாகி கல் மலையாகி மணற்பருப்புகளாகி திரும்பவும் தரை இருந்த இடம் தண்ணியாகவும் தண்ணி இருந்த இடம் தரையாகவும் மாறி இது மாதிரி ஒரு 4 வாட்டிக்கு மேலே ஆனதாக அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 வாட்டி ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் இருந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மனிதன் இருந்து தான்னா 4வதுல தான் ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4வது படுகை வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பல வகையான மனிதர்கள் வந்து உருவாகியிருக்காங்க. பலவிதமான மனிதர்களை இந்த உலகம் சந்திச்சிருக்கு, இந்த பிரபஞ்சம் சந்திச்சிருக்கு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், பாறை அடுக்கில் இருந்த உயிர் தான் வளர்ச்சி அடைந்தது. இருந்து ஒரு பாறை அடுக்கில் இருந்த உயிர் அடுத்த பாறை அடுக்கில் இல்லை. பாறை அடுக்குன்றது நிலம் நீராகவும் நீர் நிலமாகவும் இருந்த காலங்கள். இந்த முதல் பாறை அடுக்கில் ஒரு உயிர் இருந்ததுன்னா அது அடுத்த பாறை அடுக்கில் இல்லாமல் போச்சு. முதல்ல நீரில் வாழ்கிற உயிர்கள் தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலத்திலும் நீர்லேயும் உயிர்ந்த உயிர்கள் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தரையில் மட்டும் வாழ்கிற உயிர்களெல்லாம் சில உயிர்கள் இருந்திருக்கு. அதில் மனித உயிரும் ஒன்று, பிராணிகளும் ஒன்று. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியிலும் வளரும், தரையிலையும் வளரும். சில வகை மீன்கள் பார்த்திங்கன்னா தரையிலையும் இருக்கும், தண்ணீர்லேயும் இருக்கும். ஒரு உயிர் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு உயிராக வளராதுன்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் பார்த்திங்கன்னா அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறப்பை அடையுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனித உயிர் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும் ஏற்கனவே இதில் உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு விளக்கத்தை நான் சொல்லியாகணும். உயிர்கள் வந்து அறிவு படைத்தது. அறிவுன்னு எடுத்துட்டால் ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் இருக்குது. 7வது அறிவுன்னு கூட ஏதாவது படம் எடுத்திருக்காங்க. ஆனால் 7வது அறிவு இருக்கா அப்படின்னா தெரியல. 6வது அறிவு கூட வந்து சுயமாக வேலை செய்தான்னு தெரிஞ்சால் தெரியுதான்னா 6வது அறிவு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த அறிவை பற்றி நம்ம விளக்கி தான் ஆகணும். ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் தாவரங்களில் அடங்கும். இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும், அதுவும் உயிருள்ள ஜீவன் தான். 2வது வகை பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மனம் அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கிறதால சிந்திக்கிறான். மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்தையும் அறிவையும் வென்றால் மனிதனும் இறைவனாகலாம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த அளவு சாத்தியம், யாருக்கு சாத்தியம் அப்படின்னு ஒன்றும் தெரியல. 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் தோணான்னு சொன்னேன். அப்போ இருந்த மனுஷன் பார்த்திங்கன்னா குரங்கனுடைய உடல் அமைப்போடு தான் இருந்தான். கொரிலான்ற ஒரு வகை குரங்கு மனித மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட 6 வகை உயிரினங்கள் இருந்திருக்கு. அந்த 6 வகை உயிரினங்களும் நெருப்பை பயன்படுத்தியிருக்கு. ஆகவே அதுவும் வந்து மக்கள் இனமாக தான் சொல்கிறாங்க. எங்கெங்கே மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பார்க்கலாம்.
சீனால பிக்கின்ற ஒரு ஊர்ல மலைக்குகையில மிகவும் பழங்காலத்து மனிதனுடைய மண்டவோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்டவோட வச்சு அந்த மனிதனுக்கு பிக்கின் மனிதன் வச்சாங்க. அவன் சாகாம் மனிதனுக்கு முன் வாழ்ந்த மனிதனாக கருதப்படுறாங்க. இந்த பிக்கின் மனிதனின் மண்டவோடு கண்டுபிடிச்சிட்டுள்ள குகையில் கலை ஆயுதங்களும் அடுப்பு எலும்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மனிதன்னா யார்? நம்ம தானே. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பிக்கின் மனிதன் பார்த்திங்கன்னா நெருப்பின் பயனை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்கான். இவனுடைய காலம் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கின் மனிதனுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மனித உலகம் மனிதன் வந்து இருந்திருக்கான். அவன் பேர் வந்து ஜாவா மனிதன் சொல்கிறாங்க. அவன் 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கான். அவனுக்கு ஏன் ஜாவான்னு பேர் வந்தது? அந்த ஜாவாக்கான்ற ஒரு தீவில் அவனுடைய மண்டவோடு அவன் வாழ்ந்த அடையாளங்கள் இருந்திருக்கு. அதால் அவனுக்கு ஜாவா மனிதன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் பில்டவுன்ற ஊரில் ஒரு முற்கால மனிதனுடைய மண்டவோடு கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா பில்டவுன் மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஜாவா மனுஷனுக்கு அடுத்த மனுஷன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு மனுஷனுடைய இனம் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்ல, புத்தகத்தை பார்த்து புத்தக அறிவில் பார்த்து நான் படித்த விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜெர்மனியில் எயில்டு பார்க் என்னும் இடத்துல இன்னொரு மனிதனுடைய மண்டவோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண்டவோடுக்கு உரியவன் வந்து எயில்டில்ஸ் பார்க் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் பில்டவுன் மனுஷனுக்கு அடுத்த மனுஷன். இவன் 1 லட்சம் வருஷம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அவனுடைய ஆயுள் காலம். அதாவது அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையும் அவனுடைய வாழ்வும் அது மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு அப்புறமா இன்னொரு மனுஷன் இருந்திருக்கான், நிண்டர்தால் மனிதன். இவன் மண்டவோடையும் ஜெர்மனியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வர்ற வீடியோவில் உயிரினங்களில் நம்ம 6 வகையாக பிரிச்சுருந்தோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவை கவனமாக பாருங்கள். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 3 நாளில் வந்துடும். தொடர்ந்து எங்கள் கண்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.